கிறிஸ்மஸ் 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 பரிசு வணக்கம் இப்போது இலக்குவனை பற்றி பேசி வருகிறோம் இலக்குவன் எப்படி ராம இலக்குவன் என்கின்ற அந்த பெயருக்கு பொருத்தமாக நிழல் போல் பின்தொடர்வான்றத பாக்குறோமோ ஆரம்ப காலத்தில் விஸ்வாமித்திரர் வந்து அழைத்த போது பாலகாண்டத்தில் ராமனையும் இலக்கவனையும் எனக்கு தருக இளைய செம்மல் என்று அழைத்து போக அங்கே சென்று அந்த உக்கிரமான போரிலே அறக்கி வீழ்த்துவதற்கு அண்ணனுக்கு துறை நின்றார் அடுத்ததாக ராமன் பட்டம்பரவில் என்ற போது கோபம் கொண்டார் காட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லாத போது கூட தன் அண்ணனுக்காக புறப்பட்டு சென்றார் அண்ணனும் அன்னைக்குமாக பதினான்கு ஆண்டு காலம் தூங்காது விழித்தின்று காவல் காத்தார் ஏவல் செய்தார் எல்லாவற்றுக்கு மேலாக மாரிசன் மாயமானாக வந்தபோது அவனுடைய வடிவத்தினுடைய தன்மையை சொல்லி அது மானல்ல என்ற ராமனுக்கு சொல்லி கேளாதபோது காவல் நின்று பிறகு சீதை கடுஞ்சொற்களால் சுட்டபோது விதி யாரையும் விடாது என்று தானே அதனை ஏற்றுக்கொண்டு புறப்படுகிறான் இலக்குவன் விதிக்கும் விதியாகும் என் விற்றொழில் காண்டி என்று சொன்ன அதே இலக்குவன் விதி தன் வேலையை செய்கிறது அன்னி சொல்லுகிற வார்த்தை சுடுகடைகளாக தன்னை தொலைப்பது அறிந்து அவன் ஒரு கோட்டை மட்டும் கிழித்துவிட்டு செல்கிறான் ஏன் வந்தாய் என்று ராமன் கேட்டபோது பதில் கூறாமல் தலை குனிந்து நின்றான் அந்த தம்பி பிறகு நடந்ததென்ன நாம் இலக்குவனை அழைத்து கொண்டு ராமன் பதட்டத்தோடு வந்தபோது அங்கு பரணசாலையே இல்லை சீதையை ராவணன் பரணசாலையோடு தூக்கி சென்றான் தூக்கி சென்றது யார் என்பது கூட இவர்களுக்கு தெரியவில்லை இப்படி அவர்கள் அதிர்ந்து வருகிற போது அங்கே அடிபட்டு கிடந்த ஜடாயுவை பார்க்கிறார்கள் அலறிக்கொண்டு ஓடுகிறார்கள் இறக்கும் நேரத்திலே ஜடாயு சொன்ன வார்த்தை பெண் பிள்ளையை காட்டிலே தனியே விட்டுவிட்டு இரண்டு பேரும் போகலாமா தூக்கிச் சென்றவன் பத்து தலையுடையவன் நான் தடுத்து பார்த்தேன் என்னால் இயலவில்லை என்று சொல்லிக்கொண்டே ராமனுடைய மடியிலே மரணமடைய அந்த கழுகரசனாகிய சடாயுக்கு ராமபிரான் ஈமக்கிரிகைகள் செய்தார் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் தசரதனுக்கு ஈமக்கிரிகைகள் ராமன் செய்யவில்லை சத்திரக்கண்ணன் செய்தான் அதனால் சடாயுக்கு ராமன் செய்கின்றார் பிறகு இவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் இப்போது ராமனுடைய மனம் எப்படி இருக்கிறது முதலில் தன் வில்லை இகழ்கிறான் எனக்கு எதற்கு இந்த வில் மனைவியை காப்பாற்ற முடியாது எனக்கு எதற்கு இந்த வில் பிறகு தன் தோள்களை பார்த்து அவனே சிரித்துக் கொள்ளுகிறான் இவ்வளவு பெரிய தோள்கள் இந்த தோள்களால் என்ன சாதித்து விட்டேன் என் மனைவியை காப்பாற்றி விட்டேனா இல்லை என் நாட்டுக்கு என் குலத்துக்கு என் பாரம்பரியக்கு எவ்வளவு கேவலம் என்று புலம்ப 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 ஆறுதல் சொல்லிக்கொண்டே கூட செல்லுகிறான் இலக்குவன் மரம் மட்டை மலை குன்று என்று எல்லாவற்றிடம் பேசிக்கொண்டே செல்கிறான் ராமன் மனக்குழப்பத்தால் அண்ணன் சற்று அயர்ந்தபோது இலக்குவா தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னவுடன் தண்ணீர் கொண்டுவதற்காக அந்த கானகத்திலே புறப்பட்டு செல்லுகிறான் எந்த வழி என்று தெரியாது தண்ணீர் எங்கே இருக்கும் என்பதும் தெரியாது அப்படி போனபோது ஒரு பெரும் சத்தத்தோடு ஒரு அறைக்கு வருகிறாள் அவள் எப்படி இருந்தாள் என்ற வர்ணனையை பார்த்தால் அவளுடைய உருவம் தெரியும் மலைப்பாம்புகளையும் மற்றவற்றையும் கைகளிலும் கழுத்திலும் ஆபரணமாக அணிந்திருந்தாள் குன்று நிகர்த்திருந்தால் வாயினுடைய பற்கள் எல்லாம் அது பனைமரங்களைப் போலிருந்தன அவள் உண்மையில் பசியோடு வந்தால் இந்த மனித உருவத்துடைய வாசனை தெரிகிறது என்பதை அறிந்து உண்ண வேண்டும் என்றுதான் வந்தாள் யாரை இலக்குவனை ஆனால் அவனை பார்த்த உடனே மயங்கி போய் நாம் ஏன் உண்ண வேண்டும் ஒரு நாள் பசிக்காக இவனை கணவனாக ஏற்றுக்கொண்டால் நாள்தோறும் கணவனை தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி நான் உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று அவளே அறிவித்தாள் உடனே அவளோடு யுத்தம் செய்யத் தொடங்கிய இலக்குவன் போராடிக் கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் ராமன் இலக்குவன் போனவனை காணவில்லை என்று வருந்தி இவனையும் அந்த அரக்கன் தூக்கி சென்றிருப்பானோ அவனுக்குமே ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டதோ என்று சொல்லிவிட்டு இனி நாம் வாழக்கூடாது என்று வாளை எடுத்து கழுத்தில் வைத்து இலக்குவா என்று சத்தமிட்ட போது அண்ணா என்ற சத்தத்தை அவன் கொடுத்தான் அங்கிருந்து தம்பி உயிரோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றபோது இலக்குவனுடைய அம்பிலும் வாளிலும் ரத்தம் இருப்பதை பார்த்து என்ன நடந்தது என்று கேட்க அந்த அயோமிகி என்கின்ற அறக்கையை பற்றி சொல்லி அவளுடைய மூக்கை நான் அறிந்துவிட்டேன் அவள் பயந்து அங்ககீனப்பட்டு ஓடிவிட்டாள் என்று சொன்னவுடன் நல்லது செய்தாய் தம்பி பெண்களை கொல்வது நம் மரபில் இல்லை விஸ்வாமித்திரரின் வேள்வியை அளிக்க வந்த தாடகை என்கின்ற பெண்ணை நான் கொல்ல தேங்கிய போது நம்முடைய ஆசிரியர் அவள் பெண்ணல்ல அறக்கி என்றார் அதனால் நான் அவளை வீழ்த்தினேன் நீயும் இப்போது இவர்களை கொல்லாமல் அனுப்பி வைத்தது சரியே என்று விஸ்வாமித்தரோடு போன அந்த நினைவை சொல்லி பிறகு சூர்பனகையினுடைய மூக்கறிந்த அதையும் நினைவூட்டி இப்போதும் நீ இவளுக்கு வேண்டியதை செய்தாய் அவள் ஓடிவிட்டாள் வா போகலாம் என்று மேலும் நடந்தார்கள் இப்படி இவர்கள் போது திடீரென்று எங்கும் எதுவும் இல்லாத ஒரு இருள் சூழ என்னவாக இருக்கும் என்று வேண்டும் அண்ணா நீங்கள் இருங்கள் நான் செல்கிறேன் என்று உள்ளே செல்ல அது ஒருவனுடைய வாயும் வயிறும் சேர்ந்த ஒரு பகுதியாக இருந்தது அவன்தான் கபந்தன் என்கின்றவன் நமக்கெல்லாம் வாய் இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது இங்கே உண்ட உணவு வயிறுக்கு செல்கிறது ஆனால் அவனுக்கு அவ்வளவு நேரம் இருக்காதாம் அதனால் வாயே வயிறாக உடையவனாவன் வாயு வயிறுமாக இருக்கிறார் என்று நாம் வந்து பிள்ளைத்தாட்சிகளை பற்றி சொல்லுவோம் இங்கே கவந்தன் அப்படியே எடுத்து அடைத்துக் கொள்வானாம் அப்படி திறந்திருந்த வாய்க்குள் இரண்டு பேரும் செல்ல பிறகு அவனை வெட்டி வீழ்த்தியவுடன் அவன் உருமாறி தான் ஏன் இப்படி ஆனேன் என்பதையும் சொல்லுகின்றான் அப்படி அவன் சொன்னபோது சொன்ன ஒரு வார்த்தை சிவபூசைக்கு மலர் கொண்டு வர தாமதம் ஏற்பட்டதால் நான் சபிக்கப்பட்டேன் உங்களால் மீண்டும் என்னுடைய சாபம் நீங்கியது என்று சொல்லுகிறான் அடுத்து இவர்கள் மேலும் புறப்படுகிறார்கள் சபரியை சந்திக்கிறார்கள் சபரியை சந்தித்த பிறகு சுக்ரீவனைக்கான செல்லுமாறு அவள் சொல்ல சுக்ரீவனை தேடி சென்ற போதுதான் அனுமனை பார்க்கிறார்கள் அனுமன் சுக்ரீவனிடத்திலே கூட்டி சென்ற போது அறிமுகம் செய்கிறான் அப்போது இவர்கள் சொன்ன அந்த செய்திகளையெல்லாம் வைத்து சுக்ரீவன் தன்னுடைய ஏவலர்களை அழைத்து ஒரு பெண்ணை ஆகாயத்திலே ஒரு அரக்கன் தூக்கிச் செல்லுகிற போது அவள் கலற்றி எறிந்த நகைகளையெல்லாம் நாம் சேர்த்து வைத்திருந்தோமே அந்த நகைகளை எல்லாம் கொண்டு வாருங்கள் என்றான் அதன்படி கொண்டு வந்தார்கள் அந்த நகைகளை ராம இலக்குவினர்களிடையே காட்டிய போது ராமன் பார்த்து கண்கலகினான் இது சீதையினுடைய நகைதானா என்பதை தம்பி நீ பார் என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்ல அப்போது இலக்குவன் ஒரு அரிய செயல் செய்தான் சீதை அணிந்திருந்த கழுத்திலே அணிந்திருந்த நகை தோளிலே அணிந்திருந்த நகை கையிலே இருந்த வளை இது போன்ற நகைகளை எல்லாம் எடுத்து 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 வைத்து கொண்டே வந்தான் அது சீதையுடையதா என்று அவனுக்கு தெரியவில்லை என்பது போல் இருந்தது கடைசியாக சீதையினுடைய காலிலே அணிந்திருந்த அந்த மெட்டியை பார்த்தவுடன் இது என் அன்னி அணிந்திருந்த நகைதான் என்று சொல்ல எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள் ஏன் தெரியுமா அந்த இளைய தம்பி ஆகிய இலக்குவன் தன் அண்ணியாகிய சீதையை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை அவள் என்ன நகை அணிந்திருந்தாள் என்று தெரியாது ஆனால் அவருடைய பாதங்களை பார்த்தே பேசியிருக்கக்கூடிய அவன் அந்த பாதத்தில் இருந்த அந்த மெட்டியை பார்த்து இது அணியின் நகைதான் என்று உறுதிப்படுத்தினான் அதை கேட்டு ராமனும் கண்கலகினான் சரி இவையெல்லாம் முடிந்த பிறகு ராமனுக்கு சுக்ரீவன் விருந்து படைக்கிறான் அங்கு ஆடவர்களாக இருப்பதை பார்த்த ராமன் உன் மனைவி எங்கே என்று கேட்டவுடன் அனுமன் இவருடைய மனைவியைத்தான் இவருடைய அண்ணன் வாழி தூக்கிச் சென்றான் என்று சொல்ல உடனே கோபம் கொண்டு சரி என்னை போலதான் நீயே இருக்கிறாய் இன்று முதல் நீ என் நண்பன் உன் பகைவனை நான் அழிப்பேன் உன் நண்பன் என் நண்பன் உன் பகைவன் என் பகைவன் என்று ராமன் சொல்ல இலக்குவன் அப்போது கூட சற்றே யோசிக்கிறான் அண்ணன் திடீரென்று ஒரு முடிவெடுத்து விட்டாரே என்று அங்கு அவன் ராமனுடைய வில்லாற்றலை சோதிக்க வேண்டும் என்று நினைக்க ஏனென்றால் வாலி எவ்வளவு வலிமையுள்ளவன் அவனை வீழ்த்துவதாக இருந்தால் அவனுக்கு நிகரான ஒரு ஆற்றலுடையவன் வேண்டும் வாலி எத்தகைய வலிமையுள்ளவன் தெரியுமா திருப்பார்கடலை தேவர்கள் கடைந்தபோது அசுரர்கள் கடைந்தபோது சற்றே அயர்ந்து போய் நின்றார்களாம் தேவர்கள் அவர்களை விலகச் சொல்லிவிட்டு ஒருவனாக நின்று இழுத்தவன் அந்த வாலி அவனை வீழ்த்த ஆற்றல் இருக்கிறதா என்று யோசிக்க அப்போது தன்னுடைய காண்டீபத்தினுடைய ரீங்காரத்தோடு ஏழு மரங்களை ஏழு உலகங்களை தாண்டி அம்புவிட்ட விட்ட ராமனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் அடுத்து அவர்கள் தங்களுடைய நாட்டை நோக்கி செல்லுகிற போது அங்கு கிடந்த ஒரு மலை போன்ற ஒரு எலும்புக்கூடு அது துந்துவி என்பவனுடைய எலும்புக்கூடு அது இதுவரை அது அகற்றப்படாத அளவுக்கு அது பெரிதாக இருந்தது இதை வீழ்த்தியவன் வாலிதான் என்று சொன்னவுடன் அப்படியா என்று கேட்டுவிட்டு ராமன் இலக்கவனை நோக்க தன்னுடைய கால் பெறுவர்களால் அதனை எத்தி எறிய அது ஆகாயத்தை தாண்டி அப்பால் சென்றது என்று கம்பர் கூறுகிறார் வலிமையும் ஆற்றலும் உடையவர்கள் தான் இருவரும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் பிறகு வாலியை கொள்வதற்காக சுக்ரீவன் போருக்கு அழைக்கப் போகிறான் அப்போது இலக்குவன் ராமனிடத்திலே பேசுகிறான் இது முறையா அண்ணா அண்ணனை கொள்வதற்கு தம்பி உங்களை அழைக்கிறான் நீங்கள் போகலாமா இலக்குவன் பேசுகிற இடமெல்லாம் பாருங்கள் அண்ணனுக்கு ஆறுதலாக இருப்பதோடு அண்ணன் சற்று வழிமாறி நடந்தால் அதை சுட்டிக்காட்டவும் செய்கிறான் அப்போது அவனை சமாதானப்படுத்துகிறார் ராமர் பிறகு பாலியை மறைந்திருந்து தாக்கிய போது அவன் பிடித்து கொண்டு கடுமையான கேள்விகளையெல்லாம் வைத்து ராமனை கேள்வி மேல் கேள்வி கேட்க சற்றே தயங்கி ராமன் நின்றபோது தான் பேசுகிறான் அப்படி பேசுகிற போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை சுக்ரீவன் உடனடியாக வந்து என் அண்ணனை பார்த்து சரணடைந்தான் அதனால் அவனுடைய கோரிக்கையை என் அண்ணனா ஏற்றுக்கொண்டார் நீ வந்திருந்தால் உன்னையும் ஏற்றுக்கொண்டிருப்பார் வராது உன் தவறுதான் என்று சொல்லி அந்த இடத்திலே அண்ணனுக்கு ஆதரவாக பேசுகிற காட்சியை பார்க்கிறோம் எங்கெல்லாம் ராமனுக்கு இடர் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் உடனிருந்து காக்கின்றத தன்மையாக இளைய இருக்கிறார் பிறகு சுக்ரீவனுக்கு முடிசூடுகின்ற அந்த வேலையை தான் பார்க்கிறார் கார்காலம் முடிந்தவுடன் படையோடு வருவேன் என்று சொன்ன சுக்ரீவன் வரவில்லை ராமன் கோபத்தோடு இலக்குவனை அனுப்ப இலக்குவன் வெகு கோபத்தோடு செல்ல அங்கு அவனுடைய கோபத்தை அறிந்த அனுமன் தாரை போன்ற பெண்களை அதாவது வாலியினுடைய மனைவி சுக்ரீவனுடைய மனைவி உரிமை எல்லோரையும் கொண்டு வந்து இலக்குவனுக்கு முன்னிறுத்த அவன் சற்றே கலங்கி என் தாயார்களும் இப்படித்தானே இருப்பார்கள் தந்தை இழந்த தாயார்களும் இதோ வாலி இறந்ததால் இவள் இப்படி துயர்பட்டு நிற்கிறாள் என்று தன் கோபத்தை தனித்தான் பிறகு சுக்ரீவனை எழுப்பி படையோடு வா என்று சொல்ல அவன் கார்காலம் முடிந்ததும் படையோடு வருகிறேன் என்று சொன்னான் வானரப்படை கிளம்பிற்று இப்படி வானரப்படை கிளம்புகிற போது அதிலே இலக்குவன் எப்படியெல்லாம் பங்காற்றினான் பிறகு போர்க்களத்திலே அவன் என்ன செய்தான் அவனுடைய ஆற்றல் என்ன வீரம் என்ன தொடர்ந்து இலக்குவனை வானர வீரர்களோடு போர்க்களத்திலே சந்திப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் அவருக்கு மூத்த ஒரு ஞான சம்பந்தமாக இருக்கார் அதுவும் பிரமாமான அதையும் அவரே சொல்லுவார் கண்டிப்பாக கேளுங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்